Hello, I'm Dr. Bhuvaneshwari, consultant neurology and neurophysiology at Kauvery Hospital. இன்னைக்கு வந்து ஐ வாண்டட் டு டாக் டு யூ அபவுட் டிமென்ஷியா. சி, டிமென்ஷியான்றது ஒரு நோய் கிடையாது பர்சே. டிமென்ஷியா வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தட் பேஷண்ட்ஸ் ஹேவ், அதை வந்து டிமென்ஷியான்னு நம்ம சொல்கிறோம். நான் டிமென்ஷியான்னு சொல்லும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் ஆல்மோஸ்ட் 60-80% அல்சைமர்ஸ் டிமென்ஷியா தான் த காமனஸ்ட் காஸ் ஆஃப் டிமென்ஷியா. அடுத்து வருது வந்து வாஸ்குலர் டிமென்ஷியா. நான் வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லும்போது நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வர்றதுனால, சர்க்குலேஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வர டிமென்ஷியா பேர் தான் வாஸ்குலர் டிமென்ஷியா. ஸோ இந்த ரெண்டு காஸ் தான் மேக்ஸிமம் உலகம் முழுக்க காஸ் ஆஃப் டிமென்ஷியான்னு பார்க்கும்போது இருக்குது. நான் டிமென்ஷியானா என்ன, சி, பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு டிமென்ஷியா இருக்குது அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வர முடியாது. அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஃபேமிலி நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்ன நோட்டீஸ் பண்ணால் யூ மஸ்ட் சீக் மெடிக்கல் ஹெல்ப் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி, ஒரு பேஷண்ட் சடனாக என்ன மெமரி வந்து அவங்களுக்கு வந்து நியூ இன்ஃபர்மேஷன் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பழசெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஸ்கூல் போனது, ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணோம், அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். பட் நியூவாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுல கஷ்டம் இருக்கும். ஒரு சம்டைம்ஸ் அந்த மெமரி இன்னும் ஜாஸ்தி லாஸ் ஆக ஆக தே வில் ஃபைண்ட் தட் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கூட பிரச்சனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க, இப்போ ஒரு கடைக்கு போனால் கரெக்டாக சேஞ்ச் வாங்க மறந்துடுவாங்க, பேங்க்கில் வந்து ஏதாவது தப்பான டினாமினேஷன்ஸ் போட்டோ இல்லை இன்னும் நம்பர்ஸ் போட்டோ அதனால பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி மெமரி லாஸ் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பிரச்சனை வரும். சில டைமில் மெமரி லாஸ் வில் பி ஸோ ப்ரொஃபவுண்ட் தட் சம்டைம்ஸ் ஒரு புது இடத்துக்கு போயிட்டு அவங்களால திரும்பி அவங்க வீட்டுக்கு எப்படி வருதுன்றது தெரியாமல் போயிடும், தே வில் கெட் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி மெமரி லாஸ் வந்து ஒரு ஏர்லி சைனாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், அவங்க பிஹேவியரில் சேஞ்சஸ் வரும். ஸோ ஒரு நல்லா பேசிகிட்டு இருக்கிற பர்சன் வந்து சடனாக விட்ரானாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, சில சோஷியல் இன்ஹிபிஷன்ஸை லூஸ் பண்ணிடுவாங்க, எங்கே எதை பேசுறதுன்னு தெரியாமல் சில இடங்களில் சில விஷயங்கள் பேசாமல் இருக்கணும் அப்படின்றது தெரியாமல் பேசுறது, இந்த மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கலாம். அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், ஒரு டாஸ்க் முடிக்கும்போ ஒரு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஏர்லியாக ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு சரி சம்திங் இஸ் நாட் ரைட் வித் திஸ் பர்சன், இதுக்கு நம்ம சீக்கிரமாக மெடிக்கல் ஹெல்ப் சீக் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா யூ கேன் ஆக்சுவல் வீ கேன் ஆக்சுவலி டூ த ரைட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் டு மேக் த டயக்னோசிஸ் கரெக்ட், ஏதாவது ஸ்பெசிஃபிக் காசஸ் ஃபார் டிமென்ஷியா. சி, சம்டைம்ஸ் டிமென்ஷியா கேன் ஆல்சோ பி காஸ்ட் பை சர்டன் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்டபிள் காசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்போதைராய்டிசம், தைராய்ட் லெவல் லோவாக இருந்தால் சில டைமில் மெமரி இஷ்யூஸ் வரலாம். ஸோ அந்த டைமில் நம்ம ஹைப்போதைராய்டிசம் கரெக்ட் பண்ணோன்னா அது வந்து பேஷண்ட்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். சில விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், B12 டெஃபிஷியன்சிஸ், இப்போ ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ், ஸோ B12 கன்சம்ஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், அதோட அப்சார்ப்ஷன் சில டைமில் சரியாக இருக்காது. ஸோ B12 டெஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் காமனாகவே இருக்குது நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சிஸ்னால கூட டிமென்ஷியா வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்டபிள் காசஸ் ஆஃப் டிமென்ஷியா இருக்கா, அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம முதல் குறிக்கோளாக இருக்கும். ஸோ வென் யூ கோ டு த டாக்டர் வித் தி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில பிளட் டெஸ்ட், சில இமேஜிங் டெஸ்ட்டு பண்ணுவோம். பிளட் டெஸ்ட் வில் இன்க்ளூட் அஸ் ஏ செட் காமன் பிளட் கவுண்ட் எப்படி இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா, தைராய்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, டயபெட்டிக் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். கூடவே இமேஜிங், நான் இமேஜிங் சொல்லும்போது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இஸ் ப்ரிஃபரபிள். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோன்னா சர்க்குலேஷன் இஷ்யூஸ் இருக்கா, நிறைய ஸ்ட்ரோக்ஸ் இந்த பேஷண்ட்ஸுக்கு, சின்ன சின்ன மைனர் ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லுவோம். மேஜர் ஸ்ட்ரோக்னால் டெஃபினட்டாக எஸ் பேராலிசிஸ் வரும் நமக்கு தெரியும், பட் சின்ன சின்ன மைனர் ஸ்ட்ரோக்ஸ் ஸ்மால் வெசல் டிசீஸ்னு சொல்லுவோம், தட் மே நாட் பி பிக்டப். ஸோ எம்ஆர்ஐ பண்ணும்போது நமக்கு அது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த டயக்னோசிஸ் ஆஃப் டிமென்ஷியா. அது மட்டும் இல்லை, ரிவர்சபிள் காஸ்
டிமென்ஷியான்னு பார்க்கும்போது நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம பிரெயின்குள்ளே ஒரு பைப் சிஸ்டம் இருக்குது, இட்ஸ் கால்ட் த வென்ட்ரிக்கல்ஸ். அதில் தான் இந்த பிரெயின் ஃப்ளூயிட் வந்து சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த பைப் சிஸ்டமில் ப்ரெஷர் கூடிச்சுன்னா அதுக்கு பேர் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ். அந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் இருக்கும்போது கூட டிமென்ஷியா ஃபீச்சர்ஸ் வரும். பட் இட் இஸ் அ ரிவர்சிபிள் காஸ், ஏன்னா அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்ம ஷண்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஏதாவது விபி ஷண்ட் அந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணோன்னா அந்த பேஷண்ட் வில் பிகம் நார்மல். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரிவர்சிபிள் காஸ் இருக்கா, ஐடென்டிஃபையபிள் காசஸ், வேறு வாஸ்குலர் காசஸ் ஆர் எனி ஸ்ட்ரக்சரல் காசஸ், டியூமர் அந்த மாதிரி ஏதாவது காசஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இமேஜிங் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இமேஜிங்னு இருக்குது, அதாவது பெட் ஸ்கேன், ஸ்பெக் ஸ்கேன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். தே அது வந்து என்னென்னா, தே லுக் அட் த மெட்டபாலிசம் ஆஃப் த பிரெயின். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜன் சப்ளை போகுது, எவ்வளோ தூரம் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த பிரெயின் வேலை பண்ணுது, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அதில் அது மட்டும் இல்லை, சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹைப்போ மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பிரெயின் நல்லா வேலை பண்ணுது, இந்த ஏரியா ஆஃப் த பிரெயின் சரியாக வேலை பண்ணலை அப்படின்னு. இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு இந்த பர்டிகுலர் டிமென்ஷியா அப்படின்ற டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த இமேஜிங் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் வந்து சில ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வித் த காமனஸ்ட் டெஸ்ட் தட் வி டூ இஸ் கால்ட் த மினி மென்டல் ஸ்கேல். இது வந்து சில காமன் க்வெஸ்டன்ஸ், டே டு டே க்வெஸ்டன்ஸ் நம்ம கேட்போம். அந்த க்வெஸ்டன்ஸ் கேட்கும்போது அதில் என்ன அந்த பேஷண்ட்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஸ்கோரிங் ரேட் இது இருக்குது, ஸ்கோர் இருக்குது. அந்த ஸ்கோரில் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறாங்களா, 30 வாங்கணும் மினி மென்டல் ஸ்கேலில், அந்த 30 அவங்க எவ்வளோ வாங்குறாங்க, எந்தெந்த ஏரியாஸில் அவங்க தப்பு பண்ணுறாங்க, அட்டென்ஷனில் தப்பு பண்ணுறாங்களா, ரீகாலில் தப்பு பண்ணுறாங்களா, இல்லை ஒரு புது இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல தப்பு பண்ணுறாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இதை விட அதிகமான சில ஸ்க்ரீனிங் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், அடன்ப்ரோக்ஸ் டெஸ்ட்டு, மாண்ட்ரியல் ஸ்க்ரீனிங் டூல், அந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனிங் டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் டிமென்ஷியா அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்குது. திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டிசைட் இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. நான் ட்ரீட்மெண்ட்னு வரும்போது மெடிக்கேஷன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி அட் த ஏர்லியர் ஸ்டேஜஸ். பட் மோர் தென் மெடிசன், இட் இஸ் அ கண்டினியூவிங் சப்போர்ட் ஆஃப் த பேஷண்ட். நம்ம அந்த கண்டினியூவிங் சப்போர்ட் ஆஃப் த பேஷண்ட்னு சொல்லும்போது, வி ஆர் நாட் ஓன்லி லுக்கிங் ஆட் மெடிக்கல் நீட்ஸ், பட் அவங்களோட ஃபிசிக்கல் சோஷியல் நீட்ஸையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு தான் அகெயின் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் மெனி டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது டிமென்ஷியாவோட ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது சில சோஷியல் ஐசோலேஷன், நம்மளோட சோஷியல் இன்டராக்ஷன் இதெல்லாம் கம்மி ஆகும்போது ஸ்டிமுலேஷன் ஆஃப் த பிரெயின் வந்து கம்மி ஆகுது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு மோர் அண்ட் மோர் சோஷியல் இன்டராக்ஷன் நம்ம பண்ணணும். அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ண வைக்கணும், ஒரு ரொட்டீன்ஸ் பண்ண வைக்கணும். இதெல்லாம் பண்ணுறதை பற்றி நம்ம வி எஜுகேட் த ஃபேமிலி. ஸோ ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் ஓன்லி மெடிக்கல், இட் இஸ் கண்டினியூவிங் சப்போர்ட் ஆஃப் த பேஷண்ட் போத் ஃபிசிக்கலி அஸ் வெல் அஸ் சோஷியலி. இந்த எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஃபார் த பேஷண்ட் பட் ஃபேமிலியும் அவங்கள எஜுகேட் பண்ணி எப்படி இந்த பேஷண்ட்டை ஓவர் டைம் பார்த்துக்கிறது. ஏன்னா வி நோ டிமென்ஷியா இஸ் அ நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன், இட் டஸ் ப்ராக்ரெஸ். ஸோ பேஷண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் நீட் ஃபார் சப்போர்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கைடன்ஸும் ஆஸ் மெடிக்கல் பர்சனல் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிமென்ஷியா அப்படின்னு சொல்கிறது ஒரு கூட்டு முயற்சி. இட்ஸ் நாட் ஓன்லி த மெடிக்கல் ஸ்டாஃப் தட் ஆர் இன்வால்வ்ட், ஃபேமிலி, பேஷண்ட், அதர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பேராமெடிக்ஸ், எல்லாரோட ரோலும் இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டிமென்ஷியா இப்போ வந்து ஒரு ரொம்ப காமனான கண்டிஷன், ஏன்னா இப்போ நம்மளோட லைஃப் ஸ்பேன் எல்லாருமே நிறைய வாழறோம். மெடிக்கல் அட்வான்சஸ்னால மெனி பீப்புள் கிராஸ் த ஏஜ் ஆஃப் 70s அண்ட் 80s. ஸோ த லாங்கர் வி லிவ், மோர் பீப்புள் ஆர் அஃபெக்டட் வித் டிமென்ஷியா. ஸோ இந்த டிமென்ஷியாவை பற்றி நம்மளோட அவேர்னஸ் ஜாஸ்தி ஆக ஆக கரெக்டான டைமில் கரெக்டான மெடிக்கல் ஹெல்ப் நம்ம சீக் பண்ணுறதுனால அந்த பேஷண்ட்டோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டி, அந்த அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ என் திஸ் பை சேயிங், டிமென்ஷியா வந்து நம்ம
பேஷண்ட்ஸை சீக்கிரமாக ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எப்படி பார்த்துக்கிறதுன்ற கைடன்ஸோடு நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இந்த பேஷண்ட்ஸோட லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.